ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் மந்த்ன்றதால சிவாஜி நகரில் நிறைய கடைங்க போட்டிருப்பாங்க. சரி, போய் ட்ரை பண்ணலாமேனு கிளம்பிட்டோம். நாங்கள் 5 மணிக்கு கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழியில் பள்ளம் நோண்டிட்டு இருந்ததால் ரோடு பிளாக் ஆகிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் ஃப்ரெஷர் டவுன் வழியாக போயிட்டோம். அந்த ரோடில் போய் பார்த்தா ஃபுல்லு டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு ரோடு, அந்த ரோடு இல்லாதாலும் இந்த ரோட்டில் எல்லோரும் வந்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அதை கடந்து நாங்கள் கோல்ஸ் பார்க் வழியாக போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் சிவாஜி நகர் வந்து லேண்ட் ஆகிட்டோம். ரஷ்ஷாக இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு தெரியாது. சரி, வந்தது வந்துட்டோம், நம்ம ட்ரை பண்ணிகிட்டே போகலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் சுமார் ஒரு 15 மினிட்ஸாக அது ஒரு ஸ்டெப்பாக தான் நாங்கள் உள்ளே போக முடிஞ்சுது. Many minutes later ஒரு வழியா தாஜ் ஹோட்டல் கிட்ட வந்துட்டோம். சரி, பைக் பார்க் பண்ணிட்டு சாப்பிடலாமேனு பார்த்தோம். அங்க பார்த்தா இடமே இல்ல. சரி, பார்க்கிங்லயாவது பார்க் பண்ணலாமேனு போனா அதுவும் க்ளோஸ் ஆயிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு வழியா ஒரு இடத்த கண்டுபிடிச்சி பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். இடமே இல்லாததால் ரொம்ப தூரமாக போய் பார்க் பண்ணிட்டோம். மறுபடியும் நாங்க தாஜ் ஹோட்டல் கிட்ட போறதுக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்க. அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதில் நாங்கள் ஒரு 4 ஐட்டம் செலக்ட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது இந்த சிக்கன் ஸ்டிக். இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, சூடும் இல்லை. நான் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நான் வந்து சிக்கன் டிக்கா ட்ரை பண்ணேன். இதோட ரேட்டும் 50 ருபீஸ் தான். இது டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, ஆனால் எதுலேயுமே சூடு இல்லை. அதுக்கப்புறம் நான் இந்த லாலிபப் ட்ரை பண்ணேன். இது ரொம்ப சுமாராக இருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் 100 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நான் இந்த சிக்கன் கட்லெட் ட்ரை பண்ணேன். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, ஆனால் இதுவும் 50 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு அண்ணா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். சரி, ஷீக் கபாப் ட்ரை பண்ணலாமேன்னு போயிட்டோம். அந்த ஷீக் கபாப் ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 பீசஸ் 100 ருபீஸ். சரி, ஷீக் கபாப் கூட சேமியா இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு 2 சேமியா சொன்னோம். அது வந்து 2 பீசஸ் 10 ருபீஸ். இந்த ஷீக் கபாப் கூட சேமியா வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு லெவலு. சத்தரக்காய் சௌக்கா அங்கே வந்து
ரசூல் மார்க்கெட் ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா லெஸ்ஸி வித்துட்டு இருந்தார். சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதையும் போய் ட்ரை பண்ணோம். அதோட ரேட் வந்து 20 ருபீஸ். 20 ருபீஸ்க்கு நல்லா ஒர்த்தாகவே இருந்தது. அது அந்த கேர்டு வந்து நல்ல திக்கான கேர்டில் தான் கொடுத்தாரு. நானே 2 கிளாஸ் குடிச்சிட்டேன். ரசூல் மார்க்கெட் ஆப்போசிட்டில் நிறைய கடைங்க இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமல் ஷீக், கேமல் ரோல், மட்டன் ஹலீம், சிக்கன் ஹலீம் எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேரமல் புட்டிங்களா? கேரமல், கேரமல் புட்டிங், கேரமல் புட்டிங். இன்னமே தெரியல சார். ரஸ்குலாய், ரஸ்மலாயா, ரஸ்குலாய், ரஸ்குலா, ரஸ்குலா என்ற ரஸ்மலாய் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது ரசகுல்லா. இந்த ரசகுல்லா ரேட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இது 20 ருபீஸ்க்கு ஒர்த்தாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் காலா ஜாமுன் ட்ரை பண்ணேன். இதுவும் 20 ருபீஸ் தான். இது நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருந்தது. நெக்ஸ்ட் இது ஒயிட்டாக இருக்கிறது மலாய் லெஸ்ஸி. இதை நான் ட்ரை பண்ணல. சரி கலர் கலராக ஜூஸ் இருக்குதே, ஒன்று வாங்கி குடிப்பேமேன்னு சொல்லி வாங்கி குடித்தேன். இதோட டேஸ்ட் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. இதோட ரேட் வந்து 30 ருபீஸ். இது 30 ருபீஸ்க்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. வீட்டுக்கு வர வழியில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. நல்ல வேலை வீட்டுக்கிட்ட வந்து பஞ்சர் ஆச்சு. சரி காலையில் பஞ்சர் போட்டுக்கலாமேன்னு அப்படியே வீட்டுக்கு தள்ளிகிட்டே போயிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.